ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்குறது சுஷ்மிதா பியூட்டி டிப் சுஜி. இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே நான்வெஜ் குக்கிங் விளாக் தான் நான் இந்த டைட்டில் கொடுத்துருக்கேன். அதே போலவே இந்த விளாக்கில் ஃபுல்லாக நான்வெஜ் ரெசிபீஸ் எப்படி சமைச்சா டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் நான் சொல்லியிருப்பேன். சின்ன சின்ன டிப்ஸும் இதில் வரும். நான்வெஜ் குக் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே போல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்னோடய பிளேலிஸ்ட்டில் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பிரித்து பிரித்து ஆட் பண்ணியிருப்பேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகினியர்ஸுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வஞ்சிரம் மீன் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு டேபிள் ஃபுல்லாக அந்த பாத்திரம் இந்த தாம்பழத்தில் எடுத்து வச்சுருக்கான். எங்கள் பையன்தான் வந்து எப்போவுமே மீன் எடுத்தால் அதை வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான மசாலெல்லாம் போட்டு கொடுப்பான். ஸோ இது வந்து உங்களுக்கு டிப்பு தாங்க. இப்போ நான் இந்த விளாக்கில் வந்து இதை நான் குக் பண்ணலை, ஏற்கனவே இது குக் பண்ணது. நான் உங்களுக்கு இதில் வந்து டிப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வஞ்சிர மீன் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மீனில் பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் லைட்டாக தண்ணியில் கரைச்சி அதை போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா மட்டன் வெந்துட்டுருக்கு குக்கரில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் வந்து மட்டன் கருவேப்பிலை மஞ்சப்பொடி, மட்டன் சிக்கன்னாவே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம மஞ்சப்பொடி தான் ஆட் பண்ணணும். மஞ்சப்பொடி ஆட் பண்ணுங்கள், நிறைய ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு நல்லது. உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம்தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டெல்லாம் நான் அதில் சேர்ப்பேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓப்பன் பாட்லேயே ஃபஸ்ட்டு நல்லா பாதி குக் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போடுங்க. சரி, இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹாக்கின்ஸ் சாஸ்பேன்ஸ் நான் வந்து வாங்கினேன். ஸோ அது ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் தான் அதில் இருக்கும், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ சாஸ்பேன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி நான் வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கிறதா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப நாளாகவே பிடிச்சது. ஸோ வந்து நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ சூப்பராக இருக்குது. கிளாஸ் லிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இண்டக்ஷன் பேட்டம் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணலாம், பார்த்திங்கன்னா கேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ இதுவாக இருக்கலாம். ஸோ இப்போ தொடர்ச்சி நம்ம சேனல் நீங்கள் சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் வந்து என்னென்ன நான் வேலை பண்ணுறேன் அப்படிங்கிறத அதில் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம், வீடெல்லாம் டீப் கிளீன் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி சண்டே, குழந்தைங்களுக்கெல்லாம் லீவு. ஸோ மட்டன்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நேற்று பார்த்திங்கன்னா இந்த வெசல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கு. இந்த டாப் பகுதியில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்லா பளபளன்னு இருக்குது. அப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவுனதெல்லாம் அந்தந்த இடத்துல கவுத்திக்கிட்டே அப்படியே வேலையை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி. இது பார்க்குறதுக்கு பெரிய பானையாக தெரியுது, இட்லி பானை. ஸோ 20 இட்லி தான் இது பிடிக்கும். இது 2-in-1 பர்பஸ். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி நம்ம போட்டுக்கலாம் தேவைப்பட்டால், இல்லைன்னா தட்டு எடுத்துகிட்டு பிரியாணியும் நம்ம செஞ்சுக்கலாம். போட்டு வந்து நல்லா அடி பாட்டம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் பார்த்து 2-in பர்பஸ்க்காக 2-in-1 எடுத்தோம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் தாளிச்சு விட்டுருக்கேன். ஒரு 4 விசில் வந்தாவே போதும். தேங்காய் ஊற்றிட்டு குழம்பு இறக்கிடுற வேலை தான். இட்லி கறி குழம்பு, மட்டன் குழம்பு காலையில். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இண்டக்ஷன் என்ன தாளிச்சுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவரும் சுவர் ரொட்டிங்கிற கறி. மட்டன் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் வந்து குட்டிக்காய், ஈரல், சுவர் ரொட்டி இது மூணும் சேர்ந்து ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இது தனியாகவே ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா
பிளட் கம்மியாக இருக்குன்ட்டு எனக்கு தனியாக இப்போல்லாம் இதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுருக்கேன். ஸோ இந்த கிரேவி சாதத்தில் நல்லா பிணைஞ்சு சாப்பிடலாம். இதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்தால் தேங்காய் ஊற்றினா மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இட்லி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கிச்சன்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது. பாருங்கள், 1/3 இட்லி மட்டும் தான் இப்போ நான் ஊற்றிருக்கேன், அதுவே போதுமான அளவு. மாவு நைட்டு தான் அரைச்சி வச்சேன், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். நான் கேஷ்யூலாக இருக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், எதுவுமே அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணலை. ஃப்ரூட்ஸு வாங்கிட்டு வந்தாங்க, மாதுளம்பழம் அது கூடையில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே இப்போ வெங்காயம் பூண்டுலாம் கட் பண்ணதெல்லாம் அப்படி அப்படி எடுத்து வைக்கணும். வெசல்ஸு நான் சொன்ன மாதிரி பாதி வந்து கவுத்திட்டேன், இங்கே பார்த்திங்கன்னா மீதி இருக்குது பூஜை வெசல்ஸ்லாம். ஸோ இது சுஜியும் சதீஷும் தான் நான் எடுத்து வைக்க சொல்லணும். அப்புறம் பிளாக்ல பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அந்த துணியெல்லாம் துவச்சி காய போட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க் ஏரியாவில் காஞ்சிட்ருக்கு. மேட் ஐட்டம் எல்லாம் ஃபுல்லாக நேற்று போட்டேன், அப்போ அதுவும் காய வச்சுருக்கு. ஸோ இன்றைக்கி லீவு, அதனால் கொஞ்சம் அப்படியே மெதுவாக அப்படியே பண்ணிகிட்ருக்கேன் வேலையெல்லாம். சுஜி இவ்வளோ நேரம் எனக்கு பாத்திரம் கழுவி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நான் கேஷுவலாக எடுக்கிற வீடியோ தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பிளாக்லலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்துட்டு இப்போது போன வீடியோ பார்த்தீங்கன்னா சேலம் செவ்வாப்பேட்டை வெசல்ஸ் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் ஐக்கானில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அங்கே நான் வந்துட்டு வாங்கின புது வெசல்ஸ் தான் இதெல்லாம். இது இந்த பெரிய சொம்பு, இந்த பெரிய சொம்பு, இந்த அழகான டம்ளரு அழகாக இருக்குது. இதெல்லாம் நான் ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு நான் போட போகிறேன். இந்த பவுல், இந்த ஒரு கரண்டி, இது வந்து என்ன சொல்கிறது, வெங்கல கரண்டி, அது பேர் வெங்கல கரண்டி. அது வெங்கலத்தட்டு ஏற்கனவே என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் தனி வீடியோவாக நான் என்னோடய கலெக்ஷன்லாம் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ கூடவா இருக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி சண்டே, இப்படி தான் போயிட்டுருக்கு. காலையில் பார்த்திங்கன்னா 6:00 எழுந்திரிச்சிட்டு, ஒரு எப்போவுமே ஆஸ் யூஷுவல் எழுந்துக்கிற டைம் எழுந்திரிச்சுக்குவோம். மாவு வீட்டிலே பண்ணி வச்சுருந்தேன், அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து இட்லி ஊட்டியாச்சு, மட்டன் குழம்பு. மதியத்துக்கு வந்து சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன், 2 டம்ளர் சாதம் வச்சு மட்டன் குழம்பு இதே விட்டுருவேன், ரசம் கொண்டு வச்சுருக்கேன். இன்டீரியர் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு, கிச்சன்ஸ்லாம் ஓரளவுக்கு எல்லாமே நீட்டாக இருக்குது. கொஞ்சம் மட்டும் இருக்கும் பார்த்தோம்னா, கவுண்டர் டாப்லாம் இருக்கிற எல்லாமே வாஷ் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சுடணும். க்ளீன் பண்ணி வச்சா தான் காலையில் ஸ்கூல் ப்ரிப்பேர்டுக்கு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம எழுந்திரிச்சு குக் பண்ணி டீ போட்டு எல்லாமே அனுப்ப முடியும். ஸோ இந்த மெத்தட்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே விளாக்லலாம் நிறைய கொடுத்துருக்கேன். அதே போல் என்னோடய மில்க் பேன், சாஸ் பேன் எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறேன். நான் எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், என்னென்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன், எவ்வளோ கலெக்ஷன் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா பிளாக்கோட தொடர்ச்சி, இட்லி வீட்லேயே செஞ்ச இட்லி ரெடி ஆகிடுச்சு, மட்டன் குழம்பு, இங்கே பார்த்தீங்கன்னா ஈரல் வந்து அந்த கிரேவி. ஸோ அந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ஏற்கனவே நான்வெஜ் நிறைய கொடுத்துருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள்